ஆகாதது, எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது, எதுவும் இல்லை ஆகாதது, எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது, எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி, ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது, எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்ட மடிய செய்தி, துதி செய்ய தொடங்கியதும் மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவரில், கிருபை இறக்கம் நிறைந்தவர். இம்மட்டும் நம்மளை கைவிடலை. எத்தனை போராட்டம் பிரச்சனை வந்தாலும் மலை போல வந்ததெல்லாம் பனி போல விலைக்கு காத்து நடத்தினார்.
இனியும் உங்களை விட்டுவாரா? விடமாட்டார். கட்டாய இந்த நாளில் ஆசிர்வதித்து நடத்துவார். இன்று கூட வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 68:1 வாசித்து பார்த்தால், தேவன் எழுந்தருள்வார், அவரை பகைக்கிற சத்துருக்கள் அவருக்கு முன்பாக சிதறுண்டு ஓடி போவார்களாம். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், நமக்காக சில காரியத்தில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, துணை நிற்க மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க, நமக்கு என்னன்னு ஒதுங்கிக்குவாங்க. ஆனால் தேவன் நமக்காக எழுந்தருள்வார், அவரை பகைக்கிற சத்துருக்கள் சிதறி ஓடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு இயேசுனால் ஒரு வெறுப்பு, கசப்பு, ஊழியம் செய்கிறது பிடிக்காது. ஒருத்தர் வந்தார் சமீபத்தில், ஒரு சகோதரன், நல்ல ஊழியம் செய்தவர். அவர் சொன்னார் வேதனையோடு, என் மனைவிக்கு இந்த ஊழியம்லாம் பிடிக்கலை, ஜபம்னால பிடிக்கலை, ரொம்ப வேதனைப்பட்டார். அப்போ அவங்களுக்கு பிடிக்கலைன்றக்காக உங்கள் ப்ரொஃபஷனல் ஏன் மாற்றுறீங்கன்னு கேட்டேன். வேறு வழி இல்லை. கடைசியில் பாருங்கள், பல பிரச்சனைகள். இன்றைக்கி வாழ்கிற உலகம் ஒளியை பகைக்கிற உலகம், இருளை நேசிக்கிற உலகம். யோவான் 3:20 சொல்கிறார், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், ஜபத்தை இருக்கிறான், ஊழியத்தை பகைக்கிறான். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதனால தான் இன்றைக்கு நம்ம வாழ்கிற உலகத்தில் நம்மளை காரணமில்லாமல் வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள், பகைக்கப்படுவீர்கள்னு இயேசுவும் ஆகவே தான் சொன்னார். அதனால் இவங்க என்ன நேசிக்கலை, ஆதரிக்கலை, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் உடனே உங்கள் ஜபத்தை குறைச்சி, உங்கள் ஆக்டிவிட்டீஸை குறைச்சி ஆண்டவரை வெறுத்துறாதீங்க. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு இவங்களுக்கு வந்து இந்த ஜபம் பிடிக்காது, இந்த ஊழியம் பிடிக்காது, கிறிஸ்தவங்கனாலே சிலருக்கு பிடிக்காது, அப்படின்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட போய் பிஸ்னஸ் வச்சுக்குவோம், உறவு வச்சுக்குவோம், அவங்களோட தொழில் வச்சுக்குவோம், திருமணம். ஆமாம், வாலிப பிள்ளைகள் இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய மாயில் விழுந்துருவாங்க. அதெல்லாம் நான் மாற்றிடுவேன். மாத்துறது என்ன, நீ பெரிய கடவுள மாத்துறதுக்கு, ஒவ்வொருடைய மனிதனுடைய இருதயத்தை மாற்றி கத்துறதா? அதை விட்டுட்டு நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி பார்த்துக்குவோம். ஆமாம், அங்கே போ, இதை தூக்காத, பைபிளை தூக்காத, ஆலயத்தை போகாத, எத்தனை கதையை நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு துணிகரம் வேலைக்காக, தொழிலுக்காக பேரை மாற்றி, அவங்களோட பிஸ்னஸ் பண்ணி அடிமேல் அடி வாங்கி, அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மளை விட மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க, பல காரியம் இப்படிலாம் நிறைய பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அவங்கள தாவீது எப்படி ஹேண்டில் பண்ணார்னா, 139 சங்கீதத்தில் 21:22 சொல்கிறார், உம்மை பகைக்கிறவனை நான் பகையாமலும், உம்மை வெறுக்கிறவனை நான் வெறுக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாயவர்களை வெறுக்கிறேன், நான் அவங்களோட எனக்கு வேண்டாம். யோசை பார்த்தனும் ஒரு ராஜா இருந்தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், நீதியாய் நடந்தவன். ஆனால் ஒரு விஷயத்தில் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டான். இஸ்ரவேல் ராஜா யாருன்னா, தேவனை விரோதித்தவன், வேதத்தை புறக்கணித்தவன். அவனோட போய் சம்பந்தம் பண்ணி, அவனோட எக்ரிமெண்ட், உடன்படிக்கை பண்ணி, உனக்கு யுத்தம் வந்தால் நான் வர்றேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு நீ வான்னு சொல்லி ஆண்டவரை கேட்காமலே தீர்க்கதரிசன வார்த்தை மீறி யோசை பார்த்து போயிட்டார். அதுதான் ஸ்டாக்குன்னு இஸ்ரவேல் ராஜா சொன்னால், நான் யூதா ராஜாவை வேஷம் போடுறேன், நீ இஸ்ரவேல் ராஜாவை யுத்தம் பண்ணு, வேஷம் போட்டு. பயங்கர யுத்தம் நடக்குது. கடைசியில் எதிரிகள் இவன் தான் இஸ்ரவேல் ராஜான்னு சொல்லி யோசை பார்த்த சூழ்ந்துட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்கிறாரு, என்னை பகைக்கிறவனோடு நீ ஏன் உறவு வைத்து கொண்டு மதிகேடாய் நடந்தாய், மதிகேடாய் நடந்தாய். இன்றைக்கி ஆண்டவர் வெறுக்கிற பகைக்கிற ஆளுகளோடு போய் நம்ம சப்போர்ட்டு நிற்கக்கூடாது, உறவு வச்சுக்கொள்ளக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் இருந்தாலும் சொல்லி, பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தால் ரொம்ப ஞானமாக இருந்துக்கணும். இதில் தான் இன்றைக்கி அநேகர் நம்ம மாட்டிக்கிறோம். அப்புறம் வேதனை தாங்க முடியாமல், இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க,
பணத்துக்கு பணம் போய் பலத்துக்கு பலன் போய் சமாதானத்தை இழந்து இன்றைக்கி கண்ணீரோடு வாழ்கிற ஒரு உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். அவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை நடத்துவார். தேவையில்லாமல் போய் ஒரு கல்லை உறவில் விழுந்து மாயையில் விழுந்து நான் மாற்றுவேன்னு சொல்லி குருட்டாட்டத்தில் போகிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நீதி செய்வார், விடுதலையாக்குவார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளுவார், அவரை பகைக்கிற சத்துருக்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள், இனி தொடரப்போவதில்லை. பார்வோன் எகிப்தியர் இஸ்ரவேலை தொடர்ந்து ஓடி வந்தாங்க, ஆனால் சிதறடித்த ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று இந்த நாளில் அற்புதமாய் ஆச்சரியமாய் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, தேவன் எழுந்தருளுவார், பகைக்கிற அனைவரும் வெட்கப்பட்டு ஓடுவார்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்மை நேசிக்கவும் உம்மை வெறுக்கிறவர்களை வெறுக்கவும் உம்மை பகைக்கிறவர்களை விட்டு விலகவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிந்த மனநிலையை தந்து உம்முடைய பிள்ளைகளை வேடி அடைத்து காத்துக்கொள்ளும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் நிரப்பி நடத்துவார். ஆமென்.